வெல்கம் டு டாக்கிஸ் கிரைட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, எம்ஜிஆர் நடித்து வெளிவராத முக்கியமான திரைப்படங்கள் என்னென்ன, சிவாஜி நடித்து வெளிவராத முக்கியமான திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூட பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுறங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்ஜிஆர் நடிக்க இருந்த முக்கியமான திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பூஜை போட்டாங்க. அதாவது எம்ஜி ராமச்சந்திரன், பி பானுமதி, வி நாகையா, என்எஸ் கிருஷ்ணன், டி ஏ மதுரம் நடிக்கும் மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம்லாம் வெளிவந்துச்சு. ஆனால் என்ன காரணம் தெரில, இந்த படம் பூஜையோடையும் நிறுத்திட்டாங்க. அடுத்து சிவாஜி அவர்கள் நடித்து வெளிவராத முக்கியமான திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூம்புகார் அப்படின்ற ஒரு படம் விளம்பரம்லாம் வந்தது. அதாவது மு கருணாநிதி கதை வசனத்தில் சிவாஜி கணேசன் நடிப்பில், கிருஷ்ணன் பஞ்ச் இயக்கத்தில், ஏவிஎம் தயாரிப்பில் பூம்புகார் அப்படின்ற ஒரு படம் வெளிவரப்போகுதுன்னு சொல்லிட்டு பத்திரிகையில் விளம்பரம்லாம் வந்தது. ஆனால் என்ன காரணம் தெரில, இந்த படத்தை ஆரம்பிக்கவே இல்லை. அதே போல் சிவாஜி நடிப்பில் சிவாஜி பிக்சர்ஸ் தயாரிக்கும் புலிதேவன் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையில் விளம்பரம்லாம் வந்தது. ஆனால் என்ன காரணம் தெரில, இந்த படம் விளம்பரத்தோடய நிறுத்திட்டாங்க. அதே போல் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவர இருந்த படம் தான் மருது பாண்டியர். அதாவது எம்ஜி ராமச்சந்திரன் இரட்டை வேடங்கள் நடிக்க, கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் திரைக்கதை வசனம் பாடல்கள் எழுத, டி ஆர் ரகுநாத் டைரக்ஷன் செய்ய படம் விரைவில் வெளியாகிறது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையில் விளம்பரம்லாம் வந்தது. ஆனால் என்ன காரணம் தெரில, இந்த படமும் விளம்பரத்தோடய நிறுத்திட்டாங்க. அதே போல் எம்ஜிஆர் தேவர் கூட்டணியில் வெளிவர இருந்த படம் தான் தாய் வீடு. அதாவது காதல் வாகனம் திரைப்படத்தை தொடர்ந்து எம்ஜிஆர் இரட்டை வேடங்கள் நடிக்க தேவர் ஃபிலிம்ஸ் தயாரிக்கும் முதல் கலர் திரைப்படம் தாய் வீடு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையில் விளம்பரம்லாம் வந்தது. ஆனால் இந்த படமும் விளம்பரத்தோடய நிறுத்திட்டாங்க. அதே போல் சிவாஜி நடிப்பில் வெளிவர இருந்த படம் தான் பாக்கிய சக்கரம். அதாவது முத்தமிழ் பிக்சர்ஸ் அளிக்கும் எம்கேடி பாகவதர், சிவாஜி கணேசன், என்எஸ் கிருஷ்ணன், தங்கவேலு, எம் என் ராஜம் சேர்ந்து நடிக்கும் பாக்கிய சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம்லாம் வந்தது. ஆனால் இந்த படம் விளம்பரத்தோடய ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே போல் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவர இருந்த படம் தான் ஃபோட்டோகிராஃபர். எம்ஜிஆர் நடிக்கும் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் பத்திரிகையில் விளம்பரம் வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி எந்த செய்தியும் வெளிவரவே இல்லை. சந்திரபாபு இயக்கத்தில் எம்ஜிஆர் நடிக்க இருந்த படம் தான் மாடி வெட்டியாழை. சந்திரபாபுவோட தப்பான நடவடிக்கையில் இந்த படம் பாதியில் ட்ராப் ஆயிடுச்சு. இதே தலைப்பில் சிவாஜி கணேசன் நடிக்கும் வானம்பாடியின் முதல் திரைப்படம் மாடி வெட்டியாழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் விளம்பரம் வந்தது. இந்த படமும் விளம்பரத்துடன் நிறுத்திட்டாங்க. மீண்டும் மாடி வெட்டி ஏழை என்ற அதே தலைப்பில் சிவாஜி சுஜாதா வச்சு ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. எஸ் பாலச்சந்தர் இயக்கத்தில் சிவாஜி சரோதேவி நடிப்பில் வெளிவர இருந்த படம் தான் வானவில். இந்த படம் கொஞ்ச நாள் ஷூட்டிங் போச்சு, ஆனால் என்ன காரணம் தெரில இந்த படத்தை பாதியில் ட்ராப் பண்ணிட்டாங்க. அதே போல் எம்ஜிஆர் சாவித்ரி இவங்க கூட்டணியில் வெளிவர இருந்த படம் தான் வாழ்வேவா. ஆனால் என்ன காரணம் தெரில இந்த படமும் விளம்பரத்தோடையே நிறுத்திட்டாங்க. அடுத்து சிவாஜி நடிப்பில் வெளிவர இருந்த படம் தான் ஜீவபூமி. அதாவது ஒரு நாவலை தழுவி படமாக்க இருந்த படம் தான் ஜீவபூமி. ஆனால் ஒரு சில காரணங்களால் இந்த படத்தை அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க. தேவர் கூட்டணியில் எம்ஜிஆர் அவர்கள் தந்தையும் மகனுமாக நடிக்க இருந்த முதல் திரைப்படம் தான் தந்தையும் மகனும். ஆனால் இந்த படம் விளம்பரத்தோடையே நிறுத்திட்டாங்க. சிவாஜி கேர்விஜா இவங்க கூட்டணியில் வெளிவர இருந்த படம் தான் ஞாயிறும் திங்களும். சிவாஜி கூட ஜெமினி கணேசன் நீண்ட இடைவெளிக்கு பின் நடிக்கும் திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம்னா வெளிவந்தது. ஆனால் இந்த படமும் பூஜையோடையே நிறுத்திட்டாங்க. ஸ்ரீதர் எம்ஜிஆர் கூட்டணியில் முதல் முதல் வெளிவர இருந்த படம் தான் அன்று சிந்திரத்தம். ஒரு சில நாள் மட்டும் ஷூட்டிங் போச்சு, அப்புறம் என்ன காரணம் தெரில இந்த படம் பாதியில் ட்ராப் ஆயிடுச்சு. பின்னால் இந்த கதையில் கொஞ்சம் மாற்றம் உருவாக்கி சிவாஜி காஞ்சனா நடிப்பில் சிவந்தமன் என்ற தலைப்பில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இதே போல் ஸ்ரீதர் இயக்கத்தில் சிவாஜி நடிக்க இருந்த படம் தான் ஒரு பிடி மண். சிவாஜி முத்துராமா இவங்க கூட்டணியில் வெளிவர இருந்த படம். ஆனால் இந்த படமும் விளம்பரத்தோடய நிறுத்திட்டாங்க. எம்ஜிஆர் லதா இவங்க கூட்டணியில் வெளிவர இருந்த படம் தான் தியாகத்தின் வெற்றி. இந்த படத்தோட தயாரிப்பாளரும் எம்ஜிஆர் தான், இந்த படத்தோட இயக்குனரும் எம்ஜிஆர் தான். இதற்கான பூஜாலாம் போட்டாங்க, ஆனால் என்ன காரணம் தெரில இந்த படத்தை எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிக்கவே இல்லை. சிவாஜி விஜயகுமார் இவங்க கூட்டணியில் வெளிவர இருந்த படம் தான் ஜெயித்து காட்டுகிறேன். ஆனால் இந்த படமும் விளம்பரத்தோடய ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் எம்ஜிஆர் ரத்னா எம்ஆர்ஆதா இவங்க கூட்டணியில் வெளிவர இருந்த படம் தான் பாகன் மகள். அந்த நேரத்தில் பத்திரிகையில் விளம்பரம்லாம் வந்தது. ஆனால் என்ன காரணம் தெரில இந்த படம் பூஜையோடய நிறுத்திட்டாங்க. வியட்நாம் விடு சுந்தரம் கதை வசனத்தில் விஜயன் அவர்கள் இயக்கத்தில் சிவாஜி நடிக்க இருந்த படம் தான் அன்பு மகள். ஆனால் என்ன காரணம் தெரில இந்த படமும் விளம்பரத்தோடய நிறுத்திட்டாங்க. வி கே ராமசாமி தயாரிப்பில் சிவாஜி நடிக்க இருந்த படம் தான் ஒரு நாள் ராஜா. ஆனால் இந்த படமும் விளம்பரத்தோடய நிறுத்திட்டாங்க. எம்ஜிஆரோட புகழ்பெற்ற நாடகமான இன்ப கனவு நாடகத்தை திரைப்படமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க. அதாவது எம்ஜிஆர் நாடக மன்றத்தின் இன்ப கனவு, நடிகர்கள் எம்ஜி ராமச்சந்திரன், அஞ்சலி தேவி, எம்ஜி சக்கரபாணி, ஜி சங்கோதரா நடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம்லாம் வெளிவந்தது. ஆனால் என்ன காரணம் தெரில இந்த படத்தையும் விளம்பரத்தோடையே நிறுத்திட்டாங்க. சிவாஜி சாவித்ரி தங்கவேலு இவங்க கூட்டணியில் வெளிவர இருந்த படம் தான் நடமாடும் தெய்வம். இந்த படமும் போஸ்டோடையும் நிறுத்திட்டாங்க.
டீத டைரக்ஷனில் எம்ஜிஆர் லதா நடிக்க வெளிவர இருந்த படம் தான் அண்ணாணி என் தெய்வம். எம்ஜிஆர் முதலமைச்சரானதால் இந்த படத்தை பாதுநிறுத்திட்டாங்க. பின்பு பாக்யராஜ் அவர்கள் இந்த படத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு சில காட்சிகளை தன்னுடைய படத்தில் இணைச்சி அவசர போலீஸ் 100 சொல்லி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணார். சிவாஜி கார்த்திக் இவங்க நடிப்பில் வெளிவர இருந்த படம் தான் மக்கள் அன்பன். இந்த படத்துக்கான பூஜைலாம் போட்டாங்க, விளம்பரமும் வெளிவந்தது. ஆனால் என்ன காரணம் தெரியல, இந்த படத்தை அவங்க ஆரம்பிக்கவே இல்லை. எம்ஜிஆர் லதா இவங்க கூட்டணியில் என்எஸ் மணியன் இயக்க மக்கள் என் பக்கம் திரைப்படம் வெளிவருதுன்னு சொல்லிட்டு பத்திரிகையில் விளம்பரம்லாம் வந்தது. ஆனால் என்ன காரணம் தெரியல, இந்த படமும் ஆரம்பிக்கவே இல்லை. சிவாஜி சாவித்ரி பத்மினி இவங்க கூட்டணியில் வெளிவர இருந்த படம் தான் பெண் பாவம் பொல்லாதது. ஆனால் இந்த படமும் விளம்பரத்தோடு நிறுத்திட்டாங்க. அதே போல் ஏ பீம்சிங் தயாரிப்பில் சிவாஜி நடிக்க இருந்த படம் தான் பட்டதாரி. ஆனால் என்ன காரணம் தெரியல, இந்த படமும் விளம்பரத்தோடு நிறுத்திட்டாங்க. ஏ சங்கர் டைரக்ஷனில் எம்ஜிஆர் பாதிரியாராக நடிக்க இருந்த படம் தான் பரமப்பிதா. ஆனால் என்ன காரணம் தெரியல, இந்த படமும் பூஜையுடைய நிறுத்திட்டாங்க. சிவாஜி டபுள் ஆக்ஷனில் நடிக்க இருந்த படம் தான் அன்னை பூமி. ஆனால் இந்த படமும் போஸ்டோடைய நிறுத்திட்டாங்க. ஏபி நாகராஜன் டைரக்ஷனில் எம்ஜிஆர் நடிக்க இருந்த படம் தான் அண்ணாவின் தம்பிகள். இந்த படமும் போஸ்டோடைய நிறுத்திட்டாங்க. எம்ஜிஆர் லதா இவங்க கூட்டணியில் வெளிவர இருந்த படம் தான் சமூகமே நான் உனக்கே சொந்தம். எம்ஜிஆர் முதலமைச்சரானதால் இந்த படம் பூஜையுடைய நிறுத்திட்டாங்க. இளையராஜா இசையில் சிவாஜி ரகுவரன் நடிக்க இருந்த படம் தான் பூ போல மனசு. ஆனால் என்ன காரணம் தெரியல, இந்த படமும் விளம்பரத்தோடு நிறுத்திட்டாங்க. எம்ஜிஆர் பத்ம பிரியா இவங்க கூட்டணியில் வெளிவர இருந்த படம் தான் நல்லதை நாடு கேட்கும். ஒரு சில நாள் ஷூட்டிங் போச்சு, பின்பு எம்ஜிஆர் முதலமைச்சரானதால் இந்த படத்தை அப்படியே கைவிட்டுட்டார். பின்பு இந்த கதையை கொடுத்து தன்னுடைய படத்தில் நினைச்சு ஜேபிஆர் அவர்கள் அதே தலைப்பில் நல்லதை நாடு கேட்கும்னு சொல்லி படத்தை ரிலீஸ் பண்ணார். எம்ஜிஆர் நடித்து வெளிவராத ஒரு சில முக்கியமான திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி எம்ஜிஆர் நடித்து வெளிவராத திரைப்படங்கள் பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் வெளிவராத எம்ஜிஆர் சிவாஜி திரைப்படங்களில் எந்த படம் வெளிவந்திருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.